எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பாடத்திற்குரிய முக்கிய குறிப்புகள். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். முதல் கேள்வி: பெருவெடிப்பு காரணமாய் எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின. இவை அனைத்தும் பேரண்டம், அண்டம். விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது சூரிய குடும்பம். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் உள்ளது புவி. அண்டத்தை பற்றிய படிப்பு அண்டவியல், அதாவது காஸ்மாலஜி. காஸ்மாஸ் என்பது எந்த சொல்? கிரேக்க மொழி சொல். அடுத்து, 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக உருவானதுதான் பேரண்டம். கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவை உள்ளடக்கியது பேரண்டம். ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம். பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் உருவானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், அதாவது மில்கி வே கேலக்சி. ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஓர் ஒளியாண்டு எனப்படும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதே மாதிரி சவுண்ட், ஒளியானது வினாடிக்கு பயணிக்கும் வேகம் 330 மீட்டர். சூரிய குடும்பம் உருவானது சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. அடுத்து, சூரியன் 8 கோள்கள், குருளை கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சூரிய குடும்பம். ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள ஓர் அமைப்பு சூரிய குடும்பம். அடுத்து, சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ளது சூரியன். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் நிறை 99.8%. ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது சூரியன். அனைத்து வான்பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் நேரம் 8.3 நிமிடங்கள். கோள் என்பது சுற்றி வருபவர். சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்கள் என்னென்ன? புதன், வெள்ளி, பூமி அதாவது புவி, செவ்வாய், வியாழன், சனி. செவ்வாய், வியாழன், சனி மற்றும் யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 8 கோள்கள் உள்ளது. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகின்றது, அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. அடுத்து, வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்பது சிறுபான்மையினர் படை.
சூரியனுக்கு அருகில் உள்ள நான்கு கோள்கள் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர்கோள்கள் எனப்படும். அது என்னென்ன? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இவை நான்கும் புவி நிகர்கோள்கள். புவி நிகர்கோள்கள் என்ன? பாறைகளால் ஆன கோள்களின் மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள் மற்றும் தரைக்குழிவு பள்ளங்கள் காணப்படுகின்றன. அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி நான்கு கோள்கள் தான் வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வியாழன், சனி, யுரனஸ், நெப்டியூன், இவை நான்கும் வெளிப்புற கோள்கள். வெளிப்புற கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் இது வளிமக்கோள்கள் எனப்படுகின்றன. வளிமக்கோள்கள் என வெளிப்புற கோள்கள் தான். எந்த கோள்களுக்கிடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது? செவ்வாய், வியாழன். மற்ற கோள்களை விட மிகவும் சிறிய கோள் புதன். ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படும் கோள் புதன். நீர் வாயு இல்லாத கோள் புதன். புதன் கோளுக்கு துணை கோள்கள் இல்லை. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் நாம் வெற்றுக்கண்களால் காண முடியும் கோள் புதன். வெப்பமான கோள் வெள்ளி புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள் வெள்ளி மற்றும் புவி. வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் 243 நாட்கள். யுரேனஸை போன்று கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள் வெள்ளி. மற்ற கோள்களை விட மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி. அன்பு, அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோள் வெள்ளி. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் வெள்ளிக்கோள் விடிவெள்ளி அல்லது அந்திவெள்ளி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. புதனுக்கும் துணைக்கோள் இல்லை, வெள்ளிக்கோளுக்கும் துணைக்கோள் இல்லை. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் மின்பொருள் வெள்ளி. ஐந்தாவது பெரிய கோள் புவி. புவியின் மேற்பரப்பானது நான்கில் மூன்று பகுதி. நீலக்கோள் என்றும் நீர்கோள் என்றும் அழைக்கப்படுவது புவி. நீலக்கோள், நீர்கோள். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. புவி துருவ விட்டம் 12714 கிலோமீட்டர். புவியின் துருவ விட்டம் 12714 கிலோமீட்டர். புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர். புவியின் ஒரே துணைக்கோள் நிலா. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். செந்நிற கோள் அதாவது சிவப்பு கோள்னா செவ்வாய். புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படும் கோள் செவ்வாய். இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிற கோள் செவ்வாய். செவ்வாய் துணைக்கோள்கள் இரண்டு, என்னென்ன? போபஸ், டீமஸ். அடுத்து செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இஸ்ரோ மங்கள்யானை அனுப்பியது எப்போது? 2014 2014.
இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது. முதல் மூன்று இடம் ரஷ்யா, அதாவது அமெரிக்கா நாசா, ஐரோப்பிய நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் உள்ளது. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக வெண்ணில் தெரிவது வியாழன். தன் அச்சில் மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். சூரியனை போன்றே வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படும் கோள் வியாழன். அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். வியாழன் மிகப்பெரிய துணைக்கோள். ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்ட்ரோ. ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படும் கோள் வியாழன். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி, அதாவது சாட்டர்ன். ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் சனி. பாறை துகள்கள், பனித்துகள்கள் மற்றும் தூசுக்களால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகின்ற கோள் சனி. சனி கோளின் துணைக்கோள்கள் 62. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். டைட்டன் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் டைட்டன். இது வந்து சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள். அடுத்து சனி ஈர்ப்பு திறன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி நீரை விட குறைவு. உருளும் கோள் யுரனஸ். உருளும் கோள் யுரனஸ் வில்லியம் ஹெர்சல் என்ற வானியல் அறிஞரால் 1781 கண்டுபிடிக்கப்பட்ட கோள் யுரனஸ். தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரனஸ். மீத்தேன் வாயு யுரனஸில் உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது. கிரேக்க விண்கடவுளான யுரனஸ் பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கோள். தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றும் கோள் யுரனஸ். தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வருகின்ற கோள் யுரனஸ். யுரனஸின் துணைக்கோள்கள் 27. அந்த 27 மிகப்பெரியது டைட்டானியா. குளிர்ந்த கோள் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் அமைந்த கோள் நெப்டியூன். நெப்டியூனின் துணைக்கோள்கள் 14. பதினான்கு துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனின் மிகப்பெரிய துணை 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். ட்ரைட்டன் அடுத்து கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள். சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. அடுத்து கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள். நிலவு தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாள்கள் 6 மணி நேரம். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. நிலவு பூமியிலிருந்து அமைந்துள்ள தொலைவு 384,400 கிலோமீட்டர். மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. இந்தியா சந்திராயன் 1 விண்ணில் செலுத்திய ஆண்டு 2008. நன்றி.